திருமாவளவன் என்னடானா சம்மந்தமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கேம்ப் மேலே போய் சொல்லிட்டு போகிறாரு. கனிமொழி என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸும் டீச்சரும் தான் இது காரணங்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்கவே மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு ஒரு பையன் போனான்னா அவனுக்கு ஜாதின்ற உணர்வே இருக்கு. இவங்க டார்கெட் வைக்கிறாங்க, இந்த வருஷம் நாங்கள் 40,000 கோடி சாராயத்தை விற்று மக்களை சாவடிச்சிருக்கோம், அடுத்த வருஷம் 60,000 கோடி வைக்கிறோன்றாங்க. சார், எந்த அரசாங்கமாக சாராயம் வைக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறோம்? முதல்வர் என்ன சொல்றாரு, கஞ்சா இல்லாத தமிழகம் தான் எங்களுடைய கனவு அப்படிங்கிறாரு. கனவு ரெடியா இருக்கு சொல்லுங்க, அதுக்காக நாங்க முன்னெடுப்போம். கஞ்சா வந்தது யாரால? நீங்க, நான், ஆர்எஸ்எஸ், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாம். ஆனா ஸ்டாலின் மட்டும் நீட்டு வேணான்னு சொல்றதுக்கு பின்னாடி மெடிக்கல் காலேஜுக்காரன் பிழைக்கணுன்றதை தாண்டி, திமுககாரன் அரசியல் பண்ணுன்றதை தாண்டி என்ன வலுவான காரணம் இருக்கு? எதுக்கு இந்த தமிழ் சமூகம் கூடணும்? சும்மா அதுல டேக் எடுத்துக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது. பிற்காலத்துல இவங்களே எழுதுவாங்க, வைரமுத்து மாதிரி யாராவது விட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் யாரால் நடந்தது தெரியுமா? அதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் எழுதுவாங்க. இந்த வைக்கம் போராட்டத்துக்காரன் ஈவேரான ஒரு புருடா விட்டாங்களே. பேசி தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரோடு தான் உரையாடப்போறோம். சார், வணக்கம். சார், நாங்க நிறையில சக பள்ளி மாணவர்களிடையே ஒரு மோதல், அதுல பட்டியலின மாணவரை சக மாணவர்களே வெட்டியிருக்காங்க. இதற்கு திருவாரூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாங்குநெறி பகுதியை வன்கொடுமை பகுதியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தவிர இதற்கு காரணம் இந்த பாசிச ஹிந்துத்துவ சிந்தனை தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் வழக்கம் போல பேசுவதாக பார்க்கிறேன். சார், திருமாவளவன் மற்றும் அவர் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எப்படின்னா, நம்ம சினிமாவில் பார்க்குற காமெடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சீரியஸாகவே பண்ணுவாங்க. நேரம்னு ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும், சின்ன வயசில் சரவணன், இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் இல்லையா, அதனால் சரவணர் அப்படின்னு ஒரு காமெடி வரும், பார்த்துறீங்களா? அதை ரியல்பாகவே பண்ணுறவங்க விசிகாகிறாங்க. இந்த செவத்துலாம் பார்த்தீங்கன்னா திருமாவளவர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? இவ்வளோ தான் அந்த கட்சியினுடைய மெச்சூரிட்டி, இவ்வளோ தான் அந்த கட்சியினுடைய கொள்கை, இவ்வளோ தான் அவங்க. சார், அந்த கருத்தை விமர்சிக்காம அவங்களே விமர்சிக்கிறது எந்த இது ஒரு கருத்து தானே? திருமாவளவர் அப்படின்றது ஒரு கருத்து தானே? கருத்தே தான் பிரதர். சினிமாவில் நம்ம காமெடியாக பார்க்குறதெல்லாம் சீரியஸாக பண்ணுறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேங்கை வயல் விஷயத்தில் திருமாவளவன் உண்மையாகவே பேசியிருந்தாருன்னு சொன்னால் நாங்குநேரி மாதிரியான சம்பவங்களே நடந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் தான். பட்டியல் சமூக முன்னேற்றத்திற்காக பேசுவதாக சொல்லிக்கொண்டு பட்டியல் சமூக மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக எந்த விதமான ஆக்கப்பூர்வமான கருத்தியலையோ தீர்வையோ முன்வைக்காமல் வெறுமனே வந்து தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக செயல்படுகிற இவரை போன்ற ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. சார், வேங்கை வேலுக்கு திரும்ப எதுவும் பேசல அப்படின்னு சொல்கிறீங்க, பாஜக எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. வேங்கை வேலுக்கு முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஸ்பாட்டுக்கு போச்சுன்னா அது பாஜக. வேங்கை வேலுக்காக ஒரு அரசியல் தலைவர் வந்து தொடர்ச்சியாக பேசினாருன்னு சொன்னால் அது அண்ணாமலை. வேறு எந்த கட்சி பேசிச்சு? வேறு எந்த தலைவர் பேசினாங்க? தடா பெரியசாமி முத நாளே அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டார். கருப்பு முருகானந்தம் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அதுக்கு அறிக்கை கொடுத்தார். வேறு எந்த கட்சி பேசிச்சு? இப்போ வரைக்கும் நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். 150வது நாளில் பேசும்போது நான் இதை சொன்னேன் ஒரு இன்டர்வியூவில். இன்றைக்கி 150வது நாள், இந்த 150 நாளும் பாஜகக்காரங்க மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். எந்த கட்சியும் பேசலை, எந்த ஊடகமும் பேசலை. இன்றைக்கி நேற்று 50வது நாளோ எங்கள் தலைவர் கொடுத்த பேட்டியில், அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டியில் 240வது நாள்னு சொல்கிறார். மீன்ஸ் 240 நாளும் பாஜக மட்டும்தான் அதை பேசிகிட்டு இருக்கு, வேறு எந்த கட்சியும் பேசலை. திருமாவளவன் பேசலை, திருமாவளவன் போராடலை, திருமாவளவன் அங்கே போய் எந்த விஷயத்தையும் செய்யலை. இன்றைக்கி நாங்குநேரியில் அறிவுக்கு சற்றும் ஒவ்வாத வகையில் ஆர்எஸ்எஸ் கேம்ப்பு, அந்த பசங்க ஏதாவது அந்த குற்றம் புரிஞ்சவங்க ஏதாவது ஆர்எஸ்எஸ் கேம்ப்புக்கு போனாங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா, தரவு இருக்கா? ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாரு, இவர் அப்படி பேசலாமா? பொறுப்பு இல்லாமல் சார், தரவு இல்லாமல் பேசுவாங்க நினைக்கிறேன். தரவு இல்லாமல் தான் பேசுவார். திருமாவளவன் இன்றைக்கி தரவோட பேசியிருக்கார். தரவை காட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எங்க ஆர்எஸ்எஸ் கேம்ப்பு போகிற எந்த ஒரு பையனுமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் கேம்ப்புக்கு ஒரு பையன் போனான்னா அவனுக்கு ஜாதின்ற உணர்வே இருக்காது. இன்றைக்கி நேற்று கிடையாது, 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன செய்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், சாதி கடந்து இந்துவாக ஒருங்கிணைனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அது வலியுறுத்திட்டுருக்கு. நீங்கள் இப்போ நான் சொல்கிற காட்சியை 1925 1930களில் கற்பனை பண்ணுங்கள், எவ்வளோ சாத்தியமற்ற ஒரு விஷயம்னு சொல்லி. ஒரு 100 பேர் ஒரு கேம்ப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், 100 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால், அந்த 100 பேரும் இப்போ ஒரு 100 தட்டு இருக்கும். நீங்கள் ஒரு தட்டு எடுத்து சாப்பிட்டு கிளம்பி வச்சுருவீங்க, திருப்பி அடுத்து அந்த தட்டு எடுத்து நான் சாப்பிடுவேன். எல்லா சாதியினரும் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கார் சார்,
ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்புகளை பார்த்துட்டு வருங்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஏங்கி தவிக்கிறேனோ அப்படி இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சாகாக்கள் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொன்னது கட்டுக்கதை, அதாவது ஆர்எஸ்எஸ் காரங்களா உருவாக்கின ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி அண்ணல் அம்பேத்கர் கூறியது உண்மை. சரி, ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அந்த தடையை நீக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் பேசினாரா இல்லையா, வேலை செஞ்சாரா இல்லையா, அதையும் பொய்னு சொல்லுவீங்களா, அதையும் கட்டுக்கதைன்னு சொல்லுவீங்களா? ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அண்ணல் அம்பேத்கர் பேசினார். இதே விஷயத்தில் காங்கிரஸ் யார் எம்பி ஆக்குனதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆக்கிச்சு, காங்கிரஸ் தூக்குச்சு. அவர் எம்பி ஆக்குனது யார்? ஜனசங்கம். அம்பேத்கர் இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாகாவை பார்த்து விட்டு கூறிய கருத்து என்பது அசைக்க முடியாத உண்மை. இது சம்பந்தமாக பல புத்தகங்கள், புத்தக குறிப்புகள் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் போட்ட புக்கு மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் இல்லாதவர்கள் போட்ட புக்கில் கூட இந்த குறிப்புகள் இருக்கிறது. அதை என்னால் காட்ட முடியும். திருமாவளவன் மாதிரி ஆதாரம் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசுகிற ஆள் நான் கிடையாது. நான் சொல்கிறது வரலாற்று உண்மை. ரெண்டாவது, இதில் வந்து இவர் பேசுகிறார் சம்பந்தமே இல்லாமல், ஒரு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நாங்கு நேரில் நடந்திருக்கிறது ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம், நம்ம பார்க்குறவங்க மனசெல்லாம் பதற வைக்கிற ஒரு சம்பவம். அதாவது சாதி வெறி, வன்முறை, குற்றவியல் நடவடிக்கைகள், தொடர் குற்றம் புரிபவர்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 25 வயசு இல்லை ஒரு 20 வயதுக்கு மேலே 30, 40, 50, 60ன்றதான் பரவாயில்ல, 10 வயது, 15 வயது குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்முறை மனோபாவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? திருமாவளவன் என்னடானா சம்மந்தமே இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கேம்ப் மேலே போய் சொல்லிட்டு போகிறாரு. கனிமொழி என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸும் டீச்சர் தான் இது காரணங்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்கவே மாட்டாரேன். யார் சார் பொறுப்பேற்கணும்? மணிப்பூரில் கலவரம் நடக்குது, அந்த மணிப்பூரில் அந்த பெண்களுக்கு குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், மரண தண்டனை வாங்கி கொடுப்போம்னு அந்த ஸ்டேட் சிஎம் சொல்கிறார். நீங்கள் இருந்தாலும் அதை வந்து பிரதமரை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுவீங்க. ஆனால் இங்கே இப்போ நாங்குநேரில் நடந்த சம்பவத்துக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்க மாட்டார். நீங்கள், நான், கேமரா எடுக்கிற தம்பி எல்லாம் பொறுப்பேற்கணும். இல்லை சார், மணிப்பூரில் பல வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டே வராங்க. மீத்தின மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும் ரொம்ப வருஷம் பிரச்சனை இருக்குது, அதனால அரசு ஊக்குவிக்கல இந்த கலவரத்தை, அதனால அரசு எப்படி பொறுப்பாகும்னு பாஜகவினர் கேட்குறாங்க. அதே தானே இங்கே இந்த சாதியினரிடையே பிரச்சனை. அரசாங்கம் அங்கே பொறுப்பேற்கணும்னு சொன்னது யாரு? பொறுப்பேற்கணும். நாங்குநேரி சம்பவத்தில் ஸ்டாலின் பொறுப்பேற்க மாட்டார். அவங்க தங்கச்சி சொல்ற மாதிரி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பொறுப்பேற்றுக்கணும். எதுக்கும் இவர் பொறுப்பேற்க மாட்டார். பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ முதல்வர் அவர்களோ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தணும், சமூக நீதிக்கான வகுப்புகள் நடத்தணும், அவங்களோட மனநிலையை மாற்றணும், இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த சாதிய கலவரங்கள் ஏற்படுறது வந்து அதிகமாக இருக்குதுன்னு முதல்வரும் தானே அதை சொல்றாரு. அவர் கிட்டத்தட்ட அதை என்டாஸ் பண்றாருல, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரியான. என்ன சொல்றேன், வேங்கை வேலில் என்ன செஞ்சு கீச்சிங்க? வேங்கை வேலில் நீங்கள் எதுவும் செய்யாதனால தான் நாங்குநேரி மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார், வேங்கை வேல் நடக்காமல் இருந்தாலும் நாங்குநேரி, திருநெல்வேலி, தென்காசி பகுதியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. கடந்த 10 வருஷம் டேட்டா விடுங்க. எப்பவுமே அங்க ஒரு சாதிய இருக்கும். 10 வருஷத்துல நடந்த வன்கொடுமை சம்பவங்களை நீங்க பட்டியல் எடுத்து பாருங்க. மாணவர்கள், ஒரு 11வது 12வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரும் வன்முறையில எடுத்த ஒரு ஆவணத்தை நீங்க காட்டுங்க. எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் என்னென்னா, இப்போ ரெண்டு தரப்பு இந்த தரப்பு போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னொரு கருத்தியல் முன் வைக்கிறாங்க, அதை வெரிஃபை பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது தாக்கிய தரப்பு மாணவர்கள், அவரில் ஒருத்தர் 10ஆம் கிளாஸ் மாணவர், இப்போ தாக்கப்பட்ட தரப்பு மாணவர்கள், அந்த தரப்புலேருந்து ஒரு மாணவர்கள் மூலமாக கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறது, அந்த செய்தியும் பேப்பர்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாணவர்கள் மத்தியில் சாதிய ரீதியான ஒரு பாகுபாடு, ஏற்றத்தாழ் உணர்வு என்பது மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம். இன்னொரு அபாயகரமான விஷயம் என்னன்னு சொன்னால், மாணவர்கள் மத்தியில் வன்முறை, கொலை முயற்சி, கொலை செய்கிற அளவிற்கான ஒரு வன்முறை மனோநிலை ஏற்பட்டிருப்பது, இது அதை விட ரொம்ப பெரிய சீரியஸான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ 2.5 வருஷத்தில் எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்கிறது. மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கஞ்சா வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு வர்றது அதிகமாகிடுச்சு. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு மாணவர் இப்படி லாங் ஹேர் வச்சுன்னு வாத்தியாரை மிரட்டுற ஒரு வீடியோ வந்து ஞாபகம் இருக்கா? ஏறனா ரயில் போனா ஜெயிலெலாம் பஞ்சு டெலாக்லாம் பேசுவார், அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா? அதோடைய தொடர்ச்சி தான் சார் இது. ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு அஞ்சு பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள்.
இது எப்படி நடந்ததுன்னா இந்த கடந்த 2.5 வருஷத்துல நடந்தது சார். முதல்வர் அவர்கள் இது ஒரு 20 வருஷமா 10 வருஷமா நடந்த விஷயம் கிடையாது. இந்த 2.5 வருஷத்துல திமுகவுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு இது நடந்திருக்கிறது. நீங்க எல்லா பக்கமும் சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லா பக்கமும் டாஸ்மார்க் திறந்துருக்கீங்க. 10 வீடு இருக்கிற இடத்துல, ஊர் இருக்கிற இடத்துல டாஸ்மார்க் இருக்குது. ஒன்று, கிராமத்தில் போய் பார்த்தா கொல்லை, வயல், ஏரி எதுவுமே ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல டாஸ்மார்க் இருக்குது. அங்கேயும் போய் மக்கள் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி சாராய கடைகள் 24 மணி நேரம் கூட்டமாக இருக்குன்னு நீங்கள் காட்டுங்க. இவ்வளோ சாராய கடை இருக்குது, முக்குக்கு முக்கு இருக்குது, தெருவுக்கு தெரு இருக்குது, கிராமத்துக்கு கிராமம் இருக்குது, ஆனால் எல்லா கடையும் கூட்டமாகவே இருக்குது. இவங்க டார்கெட் வைக்கிறாங்க, இந்த வருஷம் நாங்கள் 40,000 கோடி சாராயத்தை விற்று மக்களை சாவடிச்சிருக்கோம், அடுத்த வருஷம் 60,000 கோடி வைக்கிறோன்றாங்க. சார், எந்த அரசாங்கமாக சாராயம் வைக்கிறதுக்கு டார்கெட் வைக்குமா சார்? தாலி இருக்கிறதுக்கு டார்கெட் வைக்குமா? ஒரு பக்கம் சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சா, எல்லா பக்கமும் கஞ்சா கிடைக்குது. நீங்கள் போன இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முடிவு கஞ்சாவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கஞ்சா இருந்திருக்கலாம், இருந்திருக்கிறது. ஆனால் கஞ்சா இந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. இப்போ குறைந்தபட்சம் எங்கெல்லாம் கஞ்சா கிடைக்குதுன்றது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. யார் காரணம் சார்? முதல்வர் என்ன சொல்றாரு? யார் பொறுப்பு இருக்கணும்? கஞ்சா இல்லாத தமிழகம் தான் எங்களுடைய கனவு அப்படிங்கிறாரு. கனவு கிட்டே இருக்கு சொல்லுங்க. அதுக்காக நாங்க முன்னெடுப்போம். கஞ்சா வந்தது யாரால? உங்களுக்கு விஷயம் புரியுதா? இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கஞ்சா பரவல் இருந்து எங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கனவு காண்றோம்னா பரவாயில்ல. யோ, கஞ்சா பெருவல் பரவலை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருதுங்கிறோம். கஞ்சா இந்த அளவிற்கு தமிழகத்தில் பரவி இருப்பது திமுகவுடைய ஆட்சிக்கு பிறகு. கள்ளச்சாராய மரணங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்ப கள்ளச்சாராய மரணங்கள் மரக்காணத்துல 26 பேர் செத்து போனாங்கல்ல, என்ன அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கீச்சு சொல்லுங்க. இல்லை, அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில், மெடிக்கல் காலேஜில் சார், முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் 1 பெட்டில் 3 பேஷண்ட்டுங்க படுக்க வைக்கப்பட்டாங்க. கள்ளச்சாராயத்தில் இறந்தவன் பாதி பேர்னா, அதுக்கு பிறகு இவங்க தமிழக அரசாங்கத்தினுடைய அரசு ஆஸ்பத்திரிகள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் செத்தவன் பாதி பேர் சார். கள்ளச்சாராயத்தில் மரணங்கள்னு டிவியில் பார்க்குறான் சார். பார்த்துட்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஐயோ நாமளும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்கோமேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான். அங்கே பண்ண ட்ரீட்மெண்ட்டை பார்த்து பயந்து போய் முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல்னு எஸ்கேப் ஆகி ஓடி வரான். இவ்வளோதான் இங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பினுடைய நிலைமை. இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும், யார் பதில் சொல்லணும்? நீங்கள், நான், ஆர்எஸ்எஸ், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாம். ஆனால் ஸ்டாலின் மட்டும் ஐ டோன்ட் கேர். இதெல்லாம் ஒரு பொறுப்பா சார்? சார், இப்போது நீட் தேர்வுக்காக அப்பா மகன் 2 பேருமே வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. உதயநிதி, அமைச்சர் உதயநிதி அவர்கள் இளைஞரணி சார்பாக வந்து 20ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை வந்து நிகழ்த்த போகிறோம். தொடர்ச்சியாக வந்து சட்ட போராட்டத்தை மேற்கொள்வோம், நீட்டிற்கு நீட்டிற்கு விலக்கு பெறாமல் ஓயமாட்டோம் அப்படின்னு இருக்காரு. இது எப்படி பார்க்க? அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய தங்கை டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சாங்க, அப்புறம் படிக்க முடியாமல் வேறு ஏதோ ஒரு துறையில் இன்றைக்கு ஃபாரினில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அந்த ரீதியில் அது உளவியல் ரீதியாக தொடர்கிறது அந்த ஆலோசனை. எல்லாத்தையும் தாண்டி நல்லா நான் சொல்கிறத மனசில் வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் டாக்டரானது சதவீதம் அதிகமாக அல்லது நீட்டுக்கு பிறகு அதிகமாக அப்படின்னா, நீட்டிற்கு பிறகு தான் அதிகம். இப்போ போராடுறதுல ஒரு லாஜிக் வேணும். நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, அதுக்கு பிறகு அரசு பள்ளியிலேருந்து வரலன்னு சொன்னால் போராடலாம் நியாயம் இருக்குது. ஆனால் நீட்டுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளியிலேருந்து அதிகம் பேர் வந்திருக்காங்க. ஒரு இருளர் சமூகத்திலேருந்து ஒரு பெண்மணி நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, காரணம் நீட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் நீட்டில் பாஸ் ஆகிட்டேன். ஒவ்வொரு முறை நீட் ரிசல்ட் வரும்போதும் நம்ம பேப்பரில் பார்க்குறோம், இன்றைக்கி இந்தியாவிலேயே முதலிடம் தமிழக மாணவர்கள். தமிழக மாணவர்கள் வா முடியுமா அப்படின்னு கேட்ட காலம் போய் தமிழக மாணவர் நீட்டில் இந்தியாவிலே முதலிடம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு பையன் என்ன சொல்கிறாப்புல, நான் யூடியூப் பார்த்து நீட்டுக்கு கோச்சிங் எடுத்துக்கிட்டேன், நான் எந்த கோச்சிங் சென்டரும் போகல, அந்த வீடை பார்த்தாலே ஏழ்மை நிலை நன்றாக தெரிகிறது, நான் ரொம்ப ஏழ்மையான ஒரு பையன், நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு தான் நான் வந்து நீட்டில் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறார். இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் நீட்டை ஒழிக்கணும்னு பேசணும் அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனமாக இல்லையாது? அறிவு இருக்கிறவன் யாராவது இப்படி பேசுவாங்கண்ணா? எதுக்கு நீட்டை ஒழிக்கணும்? நீங்கள் 2 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூசைடுக்கு காரணம் திமுக. நான் ஆரம்பத்தில் இன்றைக்கி நேற்று நான் சொல்லலை, அனிதா தங்கை அனிதாவுடைய விஷயத்தை தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். குளோரிஃபைங் சூசைடு அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான அரசியல் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுடைய அரசியல் அறிவிப்புக்காக எத்தனை உயிரை இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ணுவீங்க? இன்றைக்கி அட்வைஸ் பண்ணுறாருல்ல சார் உதயநிதி, அன்றைக்கி அனிதா தொடர்ந்து அனிதா விஷயத்துலையாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து சூசைட் நடந்தபோது ஓப்பனாக அதிமுக பிரிவில் நடந்த நீட் சூசைடுக்கெலாம் ஏன் அட்வைஸ் பண்ணல? அப்போ எல்லோரும் சாவணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, செத்தாத வச்சு அரசியல் பண்ணலாம் தானே நீங்கள் ஆசையாக பார்த்துட்டு இருந்தீங்க, ஏன் அட்வைஸ் பண்ணல? ஒரு பொறுப்பான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கீங்க, சூசைட் பண்ணாதீங்க, மாணவர்களுக்கு அறிவுரை பண்ணுறதுமா இல்லையா? எது குளோரிஃபை பண்ணீங்க? குளோரிஃபைங் சூசைடு அப்படிங்கிறது ஒரு அற்பமான, ஒரு அசிங்கமான ஒரு அரசியல்.
அதை தமிழக அரசியல் கட்சிகள் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாம் நிப்பாட்டிக்கணும். ஆனால் இன்றுமே வந்து ஆளும் திமுக அரசு நீட்டால் மாணவர்கள் தற்கொலை நடக்குது, நீட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கான வாய்ப்பை குறைக்குது, அதனால ஜனாதிபதிக்கு மசோதா போயிருக்கு, கையெழுத்தான உடனே நீட்டுக்கான போராட்டத்தை திரும்ப தொடருவோம். அப்படி இல்லைன்னா மத்திய கல்வி வந்து மத்திய பட்டியலில் இருக்கு, மத்திய பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கான வழக்கை தொடுத்து நாங்கள் போராடுவோம் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்திய பட்டியலிருந்து அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வரும்பொழுது மத்திய அரசாங்கத்தோடு இவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். இவங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அது கன்கரண்டில் வருது, அது வேறு விஷயம். நீங்கள் கேஸ் போட்டால் அவங்க கேஸ் போட்டு லீகலாக இது பண்ணோம், அது வேறு விஷயம். எல்லாவற்றையும் தாண்டி அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போச்சு. ஹையர் எஜுகேஷனுங்கிறது கான்ஸ்டியூஷன் உருவான காலத்திலேருந்தே மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஹையர் எஜுகேஷனில் தான் இந்த நீட் மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், அது டெக்னிக்கல் விஷயம், லீகல் விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் தாண்டி நீட்டு அப்படின்னாலே கூடவே சேர்ந்து சூசைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது நீட்டுக்கான செகண்ட் ஆப்ஷனாக சூசைடு அப்படிங்கிற ஒரு ஒரு கன்செப்ஷனை கிரியேட் பண்ணது யார்? திமுக, இந்த இணை துணை இலவச இணைப்பு கட்சிகள், ஸோ கால்டு ஆக்டிவிஸ்ட்டுங்க, இந்த ஒரு 10-15 நடிகர்கள், இவங்க தானே. என் பையன் நீட்டு படிக்கிறான் சார், எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு அப்பா அம்மா சொல்கிற அளவுக்கு நீட்டுக்கான செகண்ட் ஆப்ஷனாக சூசைடை இங்கே வந்து குளோரிஃபை பண்ணது யார்? கேவலமான அரசியலாக இல்லையா? நீங்கள் 10th எக்ஸாம் வரும்போதோ ரிசல்ட் வரும்போதோ யாராவது சூசைட் பண்ணிப்பாங்க, ஆனால் நீட்டுனாலே அதோட வந்து ஒரு டேகாக சூசைடை மாற்றினது நீங்கள். இது நீங்கள் பண்ண அரசியல் தவறு. இப்போது இது நீட் விஷயத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் வந்து குளோரிஃபை பண்ணீங்கன்னு சொன்னால் அது இளைய தலைமுறைக்கு நீங்கள் செய்கிற பாவம் சார். ஏன் சார், ஒரு 5 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுக்காக இளம் பிஞ்சுகளை வந்து சூசைடுக்கு தூண்டுவீங்களா? இல்லை சார், ஒரு 4 உயிர் போகணுமா? ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டால் தான் இந்த நீட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி. ஏங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய நியாயம் இருந்தது, அது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. அதை வந்து காங்கிரஸ் காட்சிப்படுத்துகிற பட்டியலில் காலையை சேர்த்து திமுகவும் காங்கிரஸும் பண்ண சதிக்கு எதிராக நாம் வந்து அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு போராடணும். அதற்கு பின்பு வலுவான நியாயமான காரணங்கள் இருந்தது. நீட்டுக்கு எதிராக நீங்கள் போராடணுன்றதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சூசைடை குளோரிஃபை பண்ணி எக்ஸாமில் தோற்று போகிறவனுக்கு சூசைடுன்ற ஒரு ஆப்ஷனை நீங்களே கன்செப்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதை போராடுவீங்களா? இப்போது 10th எக்ஸாம் ரிசல்ட் வருது, +2 எக்ஸாம் ரிசல்ட் வருது, ரெண்டு பையன் சூசைட் பண்ணிட்டான்னு வைங்க, ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா திட்டுறாங்க, சூசைட் பண்ணிட்டான். அப்போ 10th 12th எக்ஸாமை நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? அது ஒரு நியாயமான ஒரு வலுவான காரணமாக இருக்க முடியுமா? வலுவான காரணம் என்னவாக இருக்க முடியும்? SC ST மாணவர்கள் உள்ளே வர முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வலுவான காரணம். அரசு பள்ளி மாணவன் உள்ளே வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வலுவான காரணம். ஆனால் நீட் என்கிற ஒரு விஷயம் வந்ததற்கு பிறகுதான் இங்கே அரசு பள்ளி மாணவனோ SC ST மாணவனோ இருளர் குடியிருப்பிலிருந்து ஒரு பொண்ணோ மலைவாழ் கிராமத்திலிருந்து ஒரு பையனோ பட்டியல் சமூகத்திலிருந்து பல மாணவர்களும் வர்றதை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். எப்படி எதுக்கு நீட்டு வேணாம்? நீட்டு வேணாம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. ஜல்லிக்கட்டுக்கு பின்பு மிகப்பெரிய காரணங்கள் இருந்தது, அதனால் இந்த தமிழ் சமூகம் ஒன்று கூடியது. நீட்டு வேணாம்னு சொல்கிறதுக்கு பின்னாடி மெடிக்கல் காலேஜுக்காரன் பிழைக்கணுன்றதை தாண்டி, திமுககாரன் அரசியல் பண்ணுன்றதை தாண்டி என்ன வலுவான காரணம் இருக்குது? எதுக்கு இந்த தமிழ் சமூகம் கூடணும்? என்ன தமிழ் சமூகம், என்ன அறிவட்ட சமூகமாக அது? இதை நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் வந்து கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஒன்றும் நீங்கள் பண்ணலை. இதெல்லாம் பின்னாளில் ஜல்லிக்கட்டு போராட்டமே திமுக நடத்திய ஒரு விஷயம் தான் சொல்கிற ரைட்டை பெறுகிறதுக்கான முன்னேற்பாடுகள். இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எச்சரிக்கையாக அணுகணும். ஜல்லிக்கட்டு என்பது திமுகவுக்கோ திராவிடர் இந்த திராவிடர் கொள்கைக்கோ இல்லை இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு இந்த இலவச இலை இணைப்புகளுக்கோ இந்த சோ கால்டு அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகளுக்கோ சம்பந்தம் இல்லாத ஒரு போராட்டம். சும்மா அதில் டேக் எடுத்துக்கிறவளெல்லாம் வச்சுக்கூடாது. பிற்காலத்தில் இவங்களே எழுதுவாங்க, யாரையாவது வைரமுத்து மாதிரி யாராவது விட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் யாரால் நடந்தது தெரியுமா, அதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் எழுதுவாங்க. இந்த வைக்கம் போராட்டத்துக்கு காரணம் ஈவேரான்னு ஒரு புருடா விட்டாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரதர். இளைஞர்கள் நீங்கள்லாம் இதில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அந்த பேரெல்லாம் மாற்றிருக்காங்க மத்திய அரசு. ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு பாஜக என்ன சொல்கிறாங்க. இந்த சிஆர்பிசியை ஐபிசி எல்லாம் பாரதிய நியாய சங்கீதாலாம் மாற்றிருக்காங்க. இதற்கான தேவை இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. சரி, எதுக்கு தாங்க உங்களுக்கு என்ன தாங்க எதுக்கு தாங்க தேவையே இல்லாமல் இருக்கு? 1860 வந்த ஒரு சட்டம் என்ன கரெக்டாக எப்போ வந்தது? 1860 அதை போட்ட வெள்ளக்காரன் 1000 சட்டத்தை மாற்றினான். அதை போட்ட பிரிட்டிஷ் இருக்கான் பாருங்க, பிரிட்டிஷ் தானே போட்டான் 1860. அவன் வந்து தன்னுடைய குற்றவியல் நடைமுறை சட்டங்களையோ இல்லை பீனல் சட்டங்களையோ பல தடவை மாற்றிட்டான். அவன் கொடுத்தது நமக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? ஹிந்தி பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல வைக்கணுமா சொல்லுங்க, இங்கிலீஷ்ல வைக்கணுமா? இல்ல சார், ஐபிசி அப்படிங்கறதுல நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா ஐபிசிங்கிறது தமிழா? இல்ல சார், இங்கிலீஷ் தான்.
அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் பரவாயில்ல, ஆனால் அதை மொத்தமாக பேர் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். பேர் மாற்றினா உங்களுக்கு என்னங்க? பேர் மாற்றினா நீங்கள் கேட்கல, நிறைய பேர் அது சொல்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்தி இங்கிலீஷில் வைக்கணுன்றதுக்கான காரணம் என்ன? இவங்கெல்லாம் என்ன இங்கிலீஷ்காரங்களுடைய வாரிசுகளா? ஒருவேளை இவங்க இங்கிலீஷ்காரங்களோட யூனிவர்சலி அக்செப்டடா இருக்கு அப்படி யார் சொன்னா? இப்போ ஜெர்மனில் போனீங்கன்னா இங்கிலீஷ் பேசுவானா? ரஷ்யாவில் போனால் இங்கிலீஷ் பேசுவானா? சைனாவில் போனால் இங்கிலீஷ் பேசுவானா? இங்கிலீஷ் யூனிவர்சல் பாஷைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? யாருங்க சொன்னா இங்கிலீஷ் யூனிவர்சல் பாஷைன்னு? அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? கிடையாது. நீங்கள் உலகம் பூரா போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள், இங்கிலீஷே யூனிவர்சல் பாஷையே கிடையாது. அது இங்கே இருக்கிற ஈவேர கோஸ்டிங்க சொல்கிற பொய். அவங்கள கேட்டிங்கன்னா தமிழே கூடாதுன்னு வாங்க. அதுதான் ஈவே ராமசாமியோட கொள்கை, தமிழ் அழிச்சிடணும், அகரவரிசைப்படி ஏபிசிடியில் எழுதணும் இங்கிலீஷை. இப்போ அவன்னு சொன்னிங்கன்னா ஏவிஏஎன் அப்படின்னு எழுதணும். இதுதான் ஈவேராவோட கொள்கை. அதை நீ திமுக நிறைவேற்றி காட்டுருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டுடியோவில் இருக்கிறீங்க, ஒரு 20 பேர் இருக்கீங்க, கூப்பிடுங்க. எத்தனை பேருக்கு தமிழ் உங்கள் நீங்கள் ஒரு வேளை தமிழ் பற்றான ஆட்களில் வேலைக்கு எடுத்திருப்பீங்க. பொதுவாக நீங்கள் பீச்சுக்கு போங்க, ஒரு பார்க்கு கேங் கூட வாங்க, ஒரு 10 பசங்களை கூப்பிடுங்க, காலேஜ் பசங்களை கூப்பிடுங்க, ஹைகோர்ட்டுக்கு வாங்க, அட்வொகேட்டுகளை கூப்பிடுங்களேன். அட்வொகேட்டுங்களே நல்லா தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்களே நல்லா காட்ட முடியும். இங்கிலீஷ் மட்டும்தான் எழுதுவாங்க. எழுதும் போதே இங்கிலீஷ். இப்போ டிஎஸ்பி விஷ்ணு பிரியா சூசைட் நோட் பார்த்தீங்களா? படித்த டிஎஸ்பி தானே, டிஎஸ்பி வரைக்கும் அந்த பாப்பா படித்து அவங்க டிஎஸ்பி ஆகியிருக்காங்கல்ல, எப்படி சூசைட் நோட் எழுதியிருக்காங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இவ்வளோதான் இவங்களுடைய தமிழ் லட்சணம். இப்போது ஐபிசிங்கிற ஒரு பேரை, இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பேரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்கன்னா காரணம் என்ன? அப்போ இங்கிலீஷ் தான் இவங்க நோக்கமா? ஹிந்திக்கு இங்கிலீஷ் பெட்டர் அப்படிங்கிறாங்க சார், ஹிந்தி தான் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது சமஸ்கிருதங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்களா? இல்லைன்னா திணிக்கிறது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்தியாவில் வர்ற ஒரு சட்டம், அது இந்திய மொழிகளில் தானே பேர் இருக்கணும், அது இங்கிலீஷில் எதுக்கு பேர் இருக்கணும்? இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செடிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனாக மாற்றிருக்கீங்க. லைக் தேச துரோகம் அப்படிங்கிறது ரொம்பவே பரவலாக நிறைய செக்டர் போட்டு, லைக் தேசத்துக்கு அகேன்ஸ்டாக யார் பேசினாலும் கடுமையான நடவடிக்கை, பிரிவினைவாதம் பேசுகிறவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை, மாப் லிஞ்சிங்லேருந்து இண்டிவிஜுவலாக என்ன தண்டனை இருந்துச்சோ அதான் மாப் லிஞ்சிங்க்கும் தண்டனை அப்படின்லாம் மாற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி பார்க்குறேன்னா அது மேலே ஏதாவது விமர்சனம் வச்சிருப்பானுங்க, அதை ஏதாவது சொல்லுங்கள். எப்படி பார்க்குறேன்னு சொல்லுங்க சார். கபில் சிபில் அவர்கள் சொன்னார், செடிஷன்ன்றதை நீக்கிட்டு அமித்ஷா அவர்கள் அதற்கு பின்பு என்டேஞ்சர் அப்படின்ற ஒரு சொல்ல சொன்னதை வந்து அவர் மறைச்சிட்டாரு. ஏன் வந்து அதை அங்கே மறைச்சாரு அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இல்லைங்க, இப்போ கபில் சிபில் ஒரு லாஜிக் சொல்கிறாருல்ல, ஒரு பீனல் ஆக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது மூலமாக அது எப்படி ஜுடிஷியரியை பாதிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்றார். பீனல் ஆக்ட், ஒரு பீனல் ஆக்ட் இருக்குது, அந்த பீனல் ஆக்டுக்கு பதில் நம்ம ஒரு புது பீனல் ஆக்டை கொண்டு வரோம்னா ஜுடிஷியரி எப்படி அது பாதிக்கும்? ஏதாவது லாஜிக் இருக்கா? பக்கத்து ஆட்டோட கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடுன்ற மாதிரி தான் இருக்கணும். கபில் சிபல் மாதிரி ஆட்கள் எப்படி இப்படி அறிவிடத்தனமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பீனல் ஆக்ட், பீனல் ஆக்டும் ஜுடிஷியரி எப்படி பாதிக்கும்? ஜுடிஷியரி பாதிக்கிறதுனா என்ன தெரியுமா? கேசவானந்த பாரதி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை அப்படியே தூக்கி நாங்கள் குப்பையில் போட்டு புதுசாக ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுவோம்னு சொல்லி இந்திரா கவர்மெண்ட்டும் சொன்னிச்சு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சொன்னிச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற அதுதான் லார்ஜஸ்ட் பெஞ்சு போகிறீங்க, எல்லா ஜட்ஜும் சேர்ந்து கான்ஸ்டிடியூஷனை அப்படிலாம் நீங்கள் தூக்கிலாம் போட முடியாது, இது அண்ணல் அம்பேத்கர் ஏற்றின அந்த கான்ஸ்டிடியூஷனு பாராளுமன்றத்தில் தான் ஏற்றப்பட்டுச்சு, அதனால் எங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லி இந்திரா ஆர்கியூ பண்ணுறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் சேர்ந்து நீதித்துறையை காப்பாற்றுவதற்காக நடந்த மிகப்பெரும் போராட்டம் சார் இது, கேசவானந்த பாரதி கேஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி, ஏற்கனவே ஒரு வழக்கில் உருவாக்கின தியரி இன்னும் ஸ்டபன் பண்ணி பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அப்படின்ற ஒரு தியரி உருவாக்கி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எதுவுமே பேசிக் நேச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை பேசிக் தியரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை பாதிக்காத வண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டாங்க. அதை போட்டதுனாலேயே இந்திரா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அடுத்து சீஃப் ஜஸ்டிஸாக வரவேண்டிய நீதிபதிகளை எல்லாரையும் சூப்பர் செட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு யார் ஃபேவராக ஜட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள கொண்டு வந்து நீதிபதியாக போட்டாங்க. இதுதான் நீதித்துறையே அழிக்கிற ஒரு விஷயம், இதுதான் நீதித்துறையே தூக்கி சபடைஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுற ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயத்தில் பேசுனா அதில் ஒரு நியாயம் இருக்குது. குற்றவியல் சட்டம் ஒன்று வரும்போது அது நீதித்துறையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லை சார், அதில் வந்து சிவில் சர்வெண்ட்லாம் வந்து உடனே கைது பண்ணப்படுவாங்க அப்படின்னும் போது நாளைக்கு அரசு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியாத நிலைக்கு வந்து இந்த சட்டம் சார். அதாவது அந்த சட்டத்தில் ரொம்ப தெளிவாக என்ன போட்டிருக்குன்னா பிரிவினைவாதிகள், தேச துரோகிகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுகிற தண்டனை சற்று அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது பிரிவினைவாதிகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் பயம் வரதான் செய்யும். பயப்படுறவங்கள போய் கேளுங்க சார், பிரிவினைவாதிகளுக்கும் தேச துரோகிகளுக்கும் ஒரு ப்ரொவிஷன் வந்தால் நீங்கள் ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேளு சார். சமீபத்தில் ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து தனிநாடு திராவிட நாடு கேட்டோம்,
ஆனால் இப்போ இந்தியாவையே காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இடத்துல வந்து திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏவாவேலு அவர்கள் பேசினார். அதை வந்து திரித்து வந்து இவங்க பரப்பிட்டாங்க. நாம் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்ட வேண்டிய இடத்துல இப்போது திமுக இருக்கணும், செயல்படணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக தான் பிரதர் பார்க்க முடியும். முதல்ல தமிழ்நாட்டுக்கு வழிகாட்ட சொல்லுங்கள். ஏதோ உங்களுக்கு தெரியாதனமாக மக்கள் ஓட்டு போட்டு ஒரு பக்கம் பெண்கள் பஸ்ஸில் ஏறினா மினிஸ்டர் ஓசிங்கிறாரு, இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தினுடைய ஊராட்சி தலைவர் குடியேற்ற முடியல, வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் நாறிக்கிட்டு தான் இருக்குது, நாங்குநேரி பிரச்சனை தமிழகத்தினுடைய சமூக நீதியை இந்தியா முழுசும் உலகம் முழுசும் சந்தி சிரிக்க வச்சிருச்சு, தமிழ்நாட்டை நீங்கள் காப்பாற்றுங்க, அப்புறம் இந்தியாவை போய் காப்பாற்றலாம். சரி, இப்போ இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு சொல்லி இந்த கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்து இருந்தாலும் திமுகன்னு வரும்போது எல்லாருமே வந்து திமுக கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஸ்டாலினை வந்து ரொம்ப அந்த கூட்டணியில் வந்து ரொம்ப இணக்கமானவராக பார்க்குறாங்க. ஸோ அது அதனால் திமுகவுக்கு இந்த வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ஹோப் இருக்குது அப்படின்றாங்க. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். ஏங்க, கர்நாடகா எலெக்ஷன் நடந்து இந்த வெற்றி மீட்டிங் நடத்துனாங்கல்ல பதவியேற்பு கூட்டம், அதில் ஸ்டாலின் அவர்கள் கட்ச மரியாதை பார்த்தீங்கல்ல, முதல்ல நின்றுட்டு இருப்பாரு, ராகுலும் பிரியங்கா வந்தோம், ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து நடந்த கூட்டங்களில் வேற மாதிரி தான் அது இருக்கட்டுங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்களா இல்லையா, அப்புறம் எட்டி பார்த்துட்டு ரெண்டாவது லைன்லேருந்து போஸ்ட் கொடுப்பாரு. இந்த லெவலில் மரியாதை வச்சுக்கிட்டு இந்த பஞ்ச டயலாக்லாம் தேவையா? யோசிப்பார். இதுதான் திமுக நடக்கிறது இப்படி இருக்கும், ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதே தான் இவங்க ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவே ராமசாமியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இதே தான் நடக்கிறது. வேற யார் சொன்னால் மரியாதை கொடுக்குறாங்கன்னு, யார் சொன்னால் இப்போ இந்தியா பூரா அவங்கள ஏற்றுக்கிட்டாங்கன்னு, தமிழ்நாட்டு மக்களே இது வரைக்கும் உங்களை ஏற்றுட்டது கிடையாது. நீங்கள் திமுக ஆரம்பிச்சிருந்து கருணாநிதி சப்ஸ்டிடியூட் செய்யுங்க. இது வரைக்கும் கருணாநிதி வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. 1967 அண்ணாதுரை வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அண்ணாதுரை மறைவிற்கு பிறகு கருணாநிதி வந்தது எப்படி வந்தார், ஓட்டு போட்டு வரல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வனவாசம் அவரே சொன்னார். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சிஎம் கொடுங்கலாம் மக்கள்கிட்ட கெஞ்சினார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா எமர்ஜாவில் வரைக்கும் இருந்தார். ஜெயலலிதா எமர்ஜி ஆனதுக்கப்புறம் ஜெயலலிதாவை மக்களுக்கு பிடிக்கலன்னா கருணாநிதிக்கு ஓட்டு போடுவாங்க. என்றைக்குமே கருணாநிதி வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. தமிழ்நாட்டிலே உங்கள் நிலைமை இவ்வளோதான். இப்போ நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அதிமுக வந்து அம்மா ஆட்சி அமைப்புன்னு சொல்லி அவங்க பாஷையில் ஓட்டு கேட்டாங்களா, காமராஜருக்கும் இந்திரா காங்கிரஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ வரைக்கும் இந்திரா காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லி கேட்குறாங்களா, இவங்க பாஷையில் கலைஞர் ஆட்சி அமைப்போன்னு கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அவ்வளோதான். இமிடியேட்டாக இந்த லாஸ்ட்டு அசம்பிளி எலெக்ஷனுக்கு இமிடியேட்டாக இறந்த தலைவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி பாஸ்டில் நியாயமாக இவங்க என்ன கேட்டிருக்கணும், நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி கேட்டிருக்கணும், கேட்கல. தமிழ்நாட்டிலே நீங்கள் சப்ஸ்டிடியூட் தான். இதில் இந்தியாவை திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை வந்து இந்தியா முழுக்க என்னங்க கொள்கை இருக்குது பரப்புற அளவுக்கு? சமூக நீதி யார் சொன்னா? நாங்கள் நீதி, இடஒதுக்கீடு திமுக என்ன சம்பந்தம்? 50% கொடுத்தது எம்ஜிஆர். ஓபிசி 69% உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கு வந்து அத்தாரிட்டி வாங்கினது ஜெயலலிதா. மண்டல் கமிஷன் அப்போ வாயவே துறக்கலை. என்ன சம்பந்தம், என்ன பண்ணீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10.5 போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஒரு இடஒதுக்கீடுக்காவது நீங்கள் ஒரு உருப்படியாக அதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் என்ன சமூக நீதி? சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, சாதி ஒழிப்புக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, உங்களுடைய இடஒதுக்கீடு பெற இதுக்கும் உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. என்னங்க கொள்கைன்னு வச்சுருக்கீங்க? இது இந்தியா புறாவை பரப்ப போகிறீங்க. உங்கள் கொள்கை என்ன? சாராயம் வைக்கிறது. உங்கள் கொள்கை என்ன? கஞ்சா கலாச்சாரம். உங்களுடைய கொள்கை என்ன? கடன் வாங்குறது. அவங்க 400,000 கோடி வாங்கினாங்க 9 வருஷத்துலன்னு இவர் வந்து நீலி கண்ணீர் விட்டார். ஐயோ நான் சிஎம் ஆகிட்டேன்னா எப்படி அடைக்க போகிறேன்னு. இவர் வந்து 2.5 வருஷத்தில் 2,00,000 கோடி வாங்கியிருக்காரு. இதில் இந்தியா முழுசும் இந்த கொள்கையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இந்தியா முழுசும் போய் ஓட்டு கேட்டுறீங்களா? நான் என்ன சொல்கிறேன், இதுவங்க சார், இந்தியா முழுசும் ஓட்டு கேட்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் எதில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஸ்டாலினை சொல்லுங்கள். நான் பல நாட்களாக சொல்லிகிட்ருக்கேன், மக்கள் குடிக்கிற காசிலும் மக்கள் கும்பிடுக்கிற காசிலும் ஒரு அரசாங்கம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அவமானம். மக்களை குடிக்க வச்சு ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு நான் போய் இந்தியா முழுசும் என் கொள்கையை சொல்லுவேன்னா மற்ற ஸ்டேட்காரெல்லாம் என்ன நினைப்பாங்க? முதல்ல நீங்கள் சாராய கடையை மூடுங்க. மக்களுடைய குடிக்கிற காசில் அரசாங்கத்தை நடத்துகிற நீங்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட அரசியல் தத்துவத்தை பற்றி பேசாதீங்க, போங்க அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் கணிச்சாங்கல்ல பெங்களூர் மீட்டிங்கில், அந்த மாதிரி அனுப்பிவிடுவோம் சார். அதே கூட்டத்தில் பேசும்போது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இந்த பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது திமுக வந்து பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி அப்படின்லாம் பேசினதுக்காக இவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் வந்து பிரதமர் அவர்கள் வாட்ஸ்அப் வரலாறை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுக்குற ஆளை மாற்றணும், எழுதி கொடுக்குற ஆளை மாற்றணும். இந்த மாதிரி ஆளுங்களாம் காமெடியாக வச்சுட்டு பேசினாருன்னா கண்டிப்பாக மாட்டிப்பார். வரலாறை திருத்து கொடுக்குறார். நான் எதிர்கட்சியில் வரிசையில் இருந்தால் கூட நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறேன், எழுதி கொடுக்குற ஆளை மாற்றுங்க. சத்தியமாக நீங்கள் சொந்தமாகலாம் பேச மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், எழுதி கொடுத்து தான் பேசுறீங்க. எழுதி கொடுக்குற ஆளை மாற்றுங்க, தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறாரு, என்றைக்காவது மாட்டிட்டு முடிப்பீங்க. அதே மீட்டிங்கில் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, சில மணி நிமிடங்கள் தான் பிரதமர் பேசினாருங்கிறார். பிரதமர் பேசுனது 2:13
இல்லையா, இவர் சில மணி நேரங்கிறார். இன்னொரு விஷயம், அவர் எல்லாரும் ஏஞ்சி போனதுக்கப்புறம் அவர் பேசினார் அப்படிங்கிறார். இவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் பேசுறதுக்கூடிய ஹீட்டு தாங்க முடியாமல் தான் இல்லை ஏஞ்சி ஓடினாங்க. இது ரெண்டுமே அவருக்கு தெரில. அப்போ அதனால் எழுதி கொடுக்குறவர் தான் வாட்ஸ்அப் பார்த்து பார்த்து எழுதுறாரு. அதுவும் திமுகக்காரங்க அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜாக பார்த்து எழுதுறாரு. அதை பார்த்து இவர் படிக்கிறாரு. வெரி டேஞ்சரஸ். ஸோ எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.